அடடா, ரொம்ப நாளா ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்த காத்து வாக்குல ரெண்டு காதல் படத்தோட டீசர் ரிலீஸ் ஆயிடுச்சுங்க. 6 நாள்ல 1 கரோர் வியூஸ்க்கு மேல போயிடுச்சுங்க. இதுல இருந்து இந்த படத்தோட எதிர்பார்ப்பு என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நானூறு ரவுடி தான் படத்துக்கு அப்புறம் அதே டீம் சேர்ந்து பண்றதால இந்த படத்துக்கு ஆடியன்ஸ் கிட்ட எதிர்பார்ப்பு ரொம்பவே இருக்குங்க. கண்மணியா லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாராவும் கதிஜாவா கியூட்டா நம்ம சமந்தாவும் இந்த ரெண்டு பேரையும் காதலிக்கிறவரா நம்ம விஜய் சேதுபதியும் நடிச்சிருக்காங்க. இந்த ட்ரையாங்கிள் காம்போ பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருக்கு. ரொமான்டிக் காமெடி மூவியா உருவாக்கி இருக்காரு டைரக்டர் விக்னேஷ் சிவன். அனிருத்தோட மியூசிக்னா கேட்கவே வேண்டாங்க. அவரோட சாங்லயும் பிஜிஎம்லயும் பட்டையை கலப்பிட்டாரு இந்த படத்துல. விக்னேஷ் சிவன் நயனோட ரவுடி பிக்சர்ஸும் செவன் ஸ்கிரீன் ஸ்டுடியோஸும் இந்த படத்தை சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க. காதலிங்க கிட்ட மாட்டிட்டு ரெண்டு பேரையும் சமாளிக்கிற டைலாக பார்த்தாலே ரொம்பவே புதுமையா இருக்கு. இந்த டயலாக் நம்ம விஜய் சேதுபதிக்கு மட்டும் தாங்க பொருந்தோம். டீசர்ல வர கடைசி டயலாக்ல முருகா பெருமாளே எல்லாரும் நல்லா இருக்கட்டும்னு விஜய் சேதுபதி சொல்றத பார்த்தா சூப்பர் ஸ்டார் ரஜினி நடிச்ச வீரா படம் தான் நம்ம நினைவுக்கு வருது. ரொமான்டிக் காமெடி மூவியா இது இருக்கும்னு நம்ம கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். கண்மணியா கதிஜாவான்னு நம்ம பொறுத்திருந்து தாங்க பார்க்கணும்.